பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். விசேஷமாக அனுதின வாழ்க்கையில பலனாக இந்த பரலோக மன்னா நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் ஆண்டவரை துதிக்க மாட்டார்கள். ஆனால் நாமும் நம்முடைய தேவனை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்பீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தி இருக்கிற இடத்திலிருந்து ஆவியானவரை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். Glory, hallelujah. We give every glory to you, Master. உமக்கே மகிமை, உமக்கே கனம். ஒருவருக்கே நாங்கள் உயர்த்துகிறோம். Hallelujah. தூக்கி எறியப்பட்ட எங்கள் வாழ்க்கையை கர்த்தரை இன்றைக்கு தூக்கி நிறுத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த பாதையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. இருக்கிற இடத்திலிருந்து கொஞ்ச நேரம் Glory, hallelujah. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காரும் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, போன வாழ்க்கையை மறுபடி உயிர்ப்பித்திரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்றைக்கு ஒருவேளை கனம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம். கர்த்தர் உங்களை எங்கு கனவீனப்படுகிறீர்களோ, எங்கு தலை குனிகிறீர்களோ, ஆராதனை செய்கிற நேரத்தில் எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்கள் தலையை நிமர செய்வாராக. Glory, hallelujah. தூக்கி எறியப்பட்ட மக்கள் மத்தியில ஒன்றுமில்லாத இடத்துல யாருமே உங்களை அறிந்திருக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இடத்துல கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னை யாரும் அறியல, என்னை யாரும் என புரிந்து கொள்ள மாட்டாங்க, ஆனால் உள்ளத்தில் நான் சொல்றேன், எனக்கு பிரியமான தேவச்சனமே, யாரெல்லாம் எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழ திறந்து உங்கள் இருதயத்தை திறந்து அவர் ஒப்பு கொடுத்து Glory, hallelujah. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். துதிக்கிறோம், போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. இதை பாடிக்கொண்டிருக்கிற துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஆவியானோடு இறங்கிருந்ததுக்காக உமக்கு நன்றி. நீர் நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி. துதித்துல பிரியப்படுகிற தெய்வம் நீரப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் நீ அளவில்லாத மகிமையின் பிரசுரத்தினால் நீர் மூடினதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து தெய்வ பிரசுரம் நடத்திட்டு காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. நீரை ஓடி இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மற்றும் நல்ல பிதாவே.
அன்பான நேயர்களுக்கு, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள வார்த்தையினால் நம்மளை அனுதின பலப்படுத்துகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரோடு இடைப்பட்ட வாக்குத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கு தெரிந்து கொள்ளட்டும். வேத புஸ்தகம் யாத்ராகம் புத்தகத்தில் 34:10 நாம் வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவருடைய செய்கைகளை நான் பார்க்காமல் இருக்கிறேன். இன்னும் நான் வந்து அந்த ஒர்க்ஸ் எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ நடக்காமல் இருக்கிறது, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, உங்ககிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனால் ஒன்றும் சரியாக கிளிக் ஆகுமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த வார்த்தை நிறைய நேரத்தில் நம்ம செய்திகளை கேட்டது உண்டு, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார். அவர் சொல்கிற காரியம் என்னென்னா, ஹீ இஸ் மேக்கிங் எ கவனன் பிட்வீன் யூ அண்ட் காட். அவருக்கு நமக்கும் ஒரு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இதுவரைக்கும் எந்த இடத்திலும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அற்புத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லும் போது அது நிறைவேறும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இதுதான் ஆண்டுடைய வார்த்தை. இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், ஐ வில் டூ வண்டர்ஸ் ஈவன் பிஃபோர் எனி திங். இதுவரைக்கும் நடக்காத காரியம், எந்த நேஷன்ஸ்லையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் பார்க்காத காரியத்தை உங்களுக்காக, உனக்காக நான் சொல்கிறேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் நடப்பிக்க போகிறார் வண்டர்ஃபுல் திங்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்க்க மாட்டோம், நினச்சி கூட யோசிச்சது முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்ய போகிறாரு. மூன்று காரியத்தை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். யாரெல்லாம் ஹூ ஆர் நாட் கோயிங் டு சீ தி காட்ஸ் ஒர்க் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த செய்கியை யாரெல்லாம் பார்க்க போகிறாங்க அதுதான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கு நீங்கள் நடக்கலையேன்னு யோசிக்கலாம், நமக்கு நடப்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் யாரிடத்திலும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த மூன்று காரியத்தை நான் வேகமாக சொல்கிறேன். முதல் காரியம் வாசிப்போம். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 126:2 நாம் வாசிப்போம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கவனிங்க, முதல் காரியம் கர்த்தருடைய செய்கையை யார் பார்ப்பார் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படும் போது, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஐக்கியங்கள் ஜபத்திலும் விசுவாசத்திலும் வைராக்கியத்திலும் பெருகும் போது, முதல் அற்புதம் முதல் காரியம் யாருக்கு தம்முடைய செய்கையை காண்பார். ஒருவேளை நீங்கள் புறஜாதிகள் மத்தியில் ஒரு எப்படி நான் இவங்கள்ட்ட பழகுவேன், எல்லா இடத்துலையும் பேசினாலும் ஆண்டவரை இழிவாக பேசுகிறாங்களே, நான் வேதாகமத்தை எடுக்கிறதுனால பைபிளை எடுக்கிறதுனால நான் கிறிஸ்டியன் சொல்கிறதுனால நான் வந்து நல்லா வர்ஷிப் பண்ணுறதுனால என்னை கமெண்ட் பண்ணுறாங்க, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, என்னை வந்து எல்லாரும் என்னை இப்படி இந்த நெகட்டிவான ஒரு ஒரு லேபிள் தான் என் மேலே ஃபிக்ஸ் பண்ணப்படுறதுன்னு சொல்லி யோசிக்கலாம். நீங்கள் முதல்ல ஆண்டவர் யாருக்காக அந்த செய்கையை செய்வார்னா, புறஜாதிகள் வந்து உங்களுக்கு சாட்சி கொடுக்க போகிறாங்க. எனக்கு பிரியமான தேவச்சனமே, வேதம் அப்படிதான் சொல்றது. அப்பொழுது உங்கள் வாயும் உங்கள் நாவும் நகைப்பினால் ஆனந்த சத்தத்தினால் நீங்கள் நிறைந்திருக்க போகிறீங்க. ஏனென்று எனக்கு பிரியமான, ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், பார்வனை பார்க்கும் போதெல்லாம் கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்களையும் யாரையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி பார்வன் பிடித்து வைத்திருந்தான். கவனிங்க, அப்பேற்பட்ட அந்த கடின இருதயம் உள்ள பார்வனை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு உங்களையும் அநேகர் ஒருவேளை அடிமைப்படுத்தி வைத்திருக்க
வைத்திருக்கலாம், அடிமைத்தனத்தோடு வைத்திருக்கலாம். நீங்கள் இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. கடைசி வரை என்னால் ஃப்ரீடமாக இருக்க முடியல பிரதர், எதுவுமே என்னால் என்னோட இன்டெலெக்சுவலை நான் கொண்டு வர முடியல, எல்லாமே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற யோசிக்கலாம். கவனிங்க, அப்படிப்பட்ட பார்வோனுடைய கடின இறுதியத்தையும், கிறிஸ்துவத்தை வெறுக்கிற அந்த கடின இறுதியும், கிறிஸ்துவரை நோபடிக்க அந்த கடின இறுதியும், கிறிஸ்துவத்தை என்னால் கவனிங்க இயேசுவை கிண்டல் செய்கிற கேலி செய்கிற இந்த கடினம் இருதயம் உள்ளவர்கள் புறஜாதிகள் வந்து கர்த்தருடைய செய்கையை காண போகிறாங்க. நீங்கள் ஜபித்து சோர்ந்து போயிருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, ஆராதிச்சு எல்லா விதத்திலும் இருக்கிற உங்களை பார்த்தான்னு சொல்றாரு, புறஜாதிகள் வந்து சொல்ல போகிறாங்க, எஸ் நீங்க ஆராதிக்கிற தேவன் என்னை விசாரிக்கிறார், என்னை தேர்ச்சுகிறார், நான் அவரை நம்புகிறேன் என்று சொல்லி சாட்சிகள் கர்த்தருடைய செய்கை புறஜாதிகள் வந்து ஆனந்த சந்தோஷத்தை நல்லா கவனிங்க. இன்றைக்கு புறஜாதியா யாரெல்லாம் தள்ளப்படுறீங்களோ, புறஜாதியா இருக்கிற மக்கள் என்ன அப்படிலாம் சொல்றாங்கன்னு யோசிக்கலாம். முதல் காரியம் ஆண்டவர் சொன்னது போல புறஜாதிகள் வந்து கர்த்தருடைய செய்கையை காண, தே ஆர் கோயிங் டு கம் அண்ட் விட்னஸ் அபவுட் அவர் காட். இன்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பிங்க, மோசையை மட்டும் அல்ல பார்வோன், ஆரோனையும் ஜன இஸ்ரவேல் புத்திர எல்லோரையும் சேர்த்து அனுப்பி வைத்தார். இன்றைக்கு அந்த கடின இதயம் படைத்தவர்கள் மாறப்போகிறாங்க, மறுரூபம் அடைய போகிறார்கள். முதல் சொன்ன எனக்கு பிரியமான தேவச்சனமே, புறஜாதிகள் வந்து கர்த்தரை குறித்து சாட்சிகள் சொல்வார்கள். ரெண்டாவது காரியம் வாசிப்போம், தானியேலின் புஸ்தகம் 3:24 25 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர் அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். கவனிங்க, இங்கு ரெண்டாவது காரியம், யாருக்கு கர்த்தருடைய செய்கையை பார்ப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட போது நீங்கள் விசுவாசத்திலும் வைராக்கியத்திலும் ஜபத்திலும் வேறென்று நீப்பீர்கள். கவனிங்க, அன்றைக்கு 3 நபர்களை தூக்கி எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடுகிறார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ கொண்டு போய் அக்கினிக்குள்ள போடும் போது அவர்களுக்குள்ள இருந்தது வெறும் விசுவாசம் அல்ல, வைராக்கியம் இருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவச்சனமே, நான் சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள, ஒருவேளை நான் நடக்கவில்லை என்று இல்லை, என்ன நடந்தாலும், பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோ எது வந்தாலும், கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நீங்கள் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வைராக்கியம் இருந்து நல்லா கவனிங்க, நீங்கள் நிற்பென்று சொன்னால் எப்படி கொண்டு 3 பேர் கட்டுண்டு கொண்டு போய் அக்கினிக்குள்ளே போடப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்டிருக்கு, மந்திரிமார்களுக்குள்ளே ஒரு பேச்சு நடக்கிறது. இன்றைக்கு சொல்ற முதலாவது சொன்ன, புறஜாதிகள் வந்து கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ரெண்டாவது காரியம், ராஜாக்கள் வந்து கர்த்தருடைய செய்கையை காண்பார். லீடர்ஸ் அண்ட் கிங்ஸ் ஆர் கோயிங் டு சீ காட்ஸ் வொர்க். இன்றைக்கு ஒருவேளை எல்லாம் பெரிய இடத்துல உங்களை உட்காராம தள்ளி இருக்கலாம், இந்த சேர் உங்களுக்கு இல்லை, இந்த பொசிஷன் உங்களுக்கு இல்லை, இந்த இடம் உங்களுக்கு இல்லை, இந்த வாழ்க்கை உங்களுக்கு இல்லை, எல்லா ராஜாக்களும் உங்களை தள்ளி இருக்கலாம், நீ இன்னும் அந்த இடத்துக்கு வரலப்பா, நீ இன்னும் இந்த பொசிஷன்ஸுக்கு உனக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும், இன்னும் நிறைய தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களை நிறைய சொல்லியிருக்கலாம். கவனிங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சொல்ல, நீங்க ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றேன்னு சொன்னால், கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்டுறேன்னு சொன்னால், எரிகிற அக்கினிக்குள்ள போடப்பட்ட போது 3 பேர் மத்தியிலே 4வதாக ஆராதிக்கிற தேவன் அவளை காப்பாற்றும்படியாக உலாவினார். நல்லா கவனிங்க, அங்கே தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக உலாவினார். இன்றைக்கு உங்களை எங்கு கொண்டு போய் தள்ளப்படுகிறது தெரியாது, ஒருவேளை எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பிரதர் இந்த பிளெஸிங்ஸ் எனக்கு வரும்னு நினைச்சேன், இந்த மந்த் இது ஓவர் ஆயிடும் நினைச்சேன், இல்லை என்னால் தொடர்ந்து நான் யோர்தானை கடந்துட்டேன், எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டுட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனை முடியாமல் போய் கொண்டிருக்கு யோசிக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், விசுவாசிக்க ஆரம்பிங்க, ராஜாக்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். இதுவரை உங்களை ஒரு ராஜாக்கள் ஒருத்தரும் தள்ளி விட்டதை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது நம்பிக்கையோர் சொல்லுங்க, நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு துருமுகள் இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவேன் சொன்னவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். விசுவாசத்தோடு நான் சொல்லுங்க, எனக்கு பிரியமான தேவச்சனமே, பேசுகிற நான் சொல்லுவேன், நிறைய முறை நான் ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஈவன் எங்க சர்ச்சில் சொன்னது என்னால் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, என்ன பேசினாலும் அப்பாவை போல பண்ண முடியுமா, என்ன வர்ஷிப் பண்ணாலும் அவரை போல இருக்க முடியுமா, நான் டிவியில் பிரசங்கம் பண்ணும் போதும் இப்படி நிறைய சொன்னதை கேட்டது உண்டு. ஆனால் நாட்கள் போக 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 சொன்னவர்கள் அத்தனை பேரும் என்னால் சொல்ல முடியும், எப்பொழுது நான் வருவேன், எப்பொழுது செய்தி கொடுப்பேன், ஏனென்று சொன்னால் நான் அல்ல, நமக்குள் இரு வாசம் பண்ணுகிற ஆவியானவரோடு உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் இடைப்படுவார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையோ இந்த
இந்த ஜாபுக்கு நீங்க பொசிஷனுக்கு நீங்க இல்லைன்னு சொல்லலாம். இதுல நீங்க வந்து ஃபிட் ஆக மாட்டீங்க, இதுல நீங்க கரெக்டா இருக்க மாட்டீங்க. உங்களை எல்லாம் சொன்ன மாத்தத்துல விசுவாசிக்க ஆரம்பிங்க. லீடர்ஸ் ஆர் கோயிங் டு கம் அண்ட் ஆனர் காட். நல்லா கவனிங்க, ஆண்டவரை குறித்து கனப்படுத்துவதை கர்த்தருடைய மகிமையை காண செய்ய போகிறார். மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். 1 Samuel 17:51 நாம் வாசிப்போம். ஆகையால் தாவீது பெலிஸ்தனிடையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனினாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். நல்லா கவனிங்க, முதல் சொன்ன புறஜாதிகள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ரெண்டாவது காரியம், ராஜாக்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். மூன்றாவது, சத்துருக்கள் உங்களை தோற்கடிக்கும்படியாக, உங்களோட தோல்வியை பார்க்கும்படியாக, இன்றைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போனாலும், ஒரு நல்ல வாகனத்தில் போனாலும், ஒரு நல்ல ஒரு காரியத்தை வீட்டில் நடப்பிக்கணும்னு நினச்சாலும் சத்துரு ஒன்று ஒரு 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 ஸ்பிரிட் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அது வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், நண்பர்கள் எங்கே வேணால் இருக்கலாம், அந்த சத்ரு. ஏன்னா அது சத்ருன்றது பிசாசின் செயல்பாடு. நீங்கள் நபரை பார்க்காதீங்க, பிசாசின் செயல்பாடை பாருங்கள். சத்ரு உங்களை எப்படியாச்சும் மேற்கொள்ளணும். நீங்கள் தோற்கிறத பார்க்கணும், நீங்கள் வியாதிக்குள்ளே சிக்கிறத, விபத்துக்குள்ளே சிக்கிறத சத்ரு உங்களை தோற்கடிக்க நினைத்து கொண்டு இருக்கலாம். விசுவாசிக்க ஆரம்பிங்க. அன்றைக்கு தாவீதை தோற்கும்படியாக கோலியாத்து ரெடியாக இருந்தா, ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருந்த சிறிய மனிதருக்குள்ள எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ஆனா கர்த்தருக்குள்ள இருந்து நல்லா கவனிங்க, சத்துருக்கள் வந்து கர்த்தருடைய செய்கையை கண்டார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களை மேற்கொள்ளும்படியா நிறைய சதித்திட்டம் தீட்டிருக்கலாம், பிளான் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாம் உடைத்து போடுகிறார். விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை. எஸ், இதுவரைக்கும் நடக்காத ஒரு வண்டர்ஃபுல் திங்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். இதுவரைக்கும் அந்த ஒண்டர்ஸ் நான் பார்க்காம இருக்கிறேன், இதுவரைக்கும் அந்த பிளெஸிங்ஸ் நான் ரிசீவ் பண்ணாமல் இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை செய்ய போகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை போனதுக்காக நான் நன்றி. நீ கர்த்தருடைய வார்த்தை பேசினதுக்காக நன்றி சுவாமி. நீ இடைப்பட்டிருக்கிறீங்க. எல்லோருடைய ஆண்டவரை நீ உம்முடைய மகிமையினால் நிறைத்ததுக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக புறஜாதிகள் வந்து உம்முடைய செய்கையை காணப்போகிறார் அப்பா. ராஜாக்கள் வந்து உமக்காக சாட்சி கொடுக்க போகிறார்கள். ஆண்டவர் எத்தனை சத்துருக்கள் வகை தேடினாலும் உம்முடைய கரம் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்களோடு இருந்தபடியினால், இஸ்ரவேலோடு இருந்தது போல, தாவிதோடு இருந்தது போல, தானியலின் ஜபத்தை கேட்டது போல, கர்த்தர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் திடப்படுத்தி அநேகருக்கு இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரம் தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.